إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தையிலே உண்மையான வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டல் என்றும், காரியங்களே மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள், புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்துமே வழிகேடுகள் என்றும், வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்தை ஈட்டுச் செல்லும் என்றும் ஒவ்வொரு உரைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்றான், மூமின்களுக்கு நல்லுபதேசம் பயனளிக்கும். பொதுவாகவே ஈமான் கொண்டதான மனிதர்கள் அடிப்படையில் என்ன செய்யணும், நம்ம மார்க்கத்தை வந்து தேடி கற்றுக்கொள்ள, தொடர்ந்து கற்றுக்கொள்ள, என்னதான் இருந்தாலும் நாங்க இந்த சத்திய மார்க்கத்தை கற்றுக்கொள்றதுல அதே மாதிரி அதை தேடி படிக்கிறது நாங்க கடமை இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்து என்ன செய்யும், அதை சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட சஹாபாக்கள் சொல்றாங்க, என்னது சில அந்த அந்த சபையில இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருக்கும்போது ஈமான் உயர்ந்த நிலையில இறையச்சத்தோட நிறைய தொடர்போடு இருப்பாங்க. அதே மாதிரி வியாபாரம் சந்தை சில மற்ற உலக காரியங்களில் ஈடுபடும் போது அப்படியே ஈமான் இறங்கிரும். அதான் சொல்லுவாங்க சகாபா, நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் சொல்லி என்ன செய்வாங்க அந்த சகாபாக்கள் சொல்லுவாங்க. அவங்க வந்து கேட்கும்போது அப்படித்தான் ஈமான் கூடி குறையும். நான் என்ன செய்யணும், தொடர்ந்து இந்த மார்க்க கல்வியை படிக்கணும். அதே மாதிரி மார்க்கத்தில் அடிப்படையான சில விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும், உறுதியாகவே இருக்கணும். எந்த அளவில் இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, முஸ்லீம்களாக இன்றி மரணித்து விடாதீர்கள். ஏன்னா நாங்க பிறக்கும் போது முஸ்லீமாக பிறக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எங்களோட முடிவு எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாது. ஏன்னா அதான் சொல்றான் நபிகள் நாயகமே சொல்லாசன் சொல்றாங்க, நீங்க சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், இஸ்லாத்துக்கு முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். ஏன்னா இஸ்லாமை பொறுத்தளவுல இஸ்லாத்துல அறவாசையும் சைத்தாண்ட வேலையில அறவாசம் செய்யும் போது நாங்க என்ன செஞ்சிருவோம், நாங்க கட்டத்தில் அந்த மரணம் தருவாய் நாங்க எப்படி இருப்போம் சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியாது. அப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த மார்க்கத்தை பின்பற்றும் போது மார்க்கத்துக்கு நாங்க ஈடுபடும் போது முழுமையாக ஈடுபடணும். அதே மாதிரி சொல்றாங்க, ஒவ்வொரு நாட்களும் மரணத்தை நினைவு கூறுங்கள், மரணம் ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஏன்னா நாங்க எங்கட மரணம் என்னைக்கும் பாருங்க, நாங்க ஒரு விஷயம் ஈடுபடுவோம், நாங்க கொஞ்ச நாள் வாழலாம், நாங்க இன்னும் கொஞ்சம் நாங்க இந்த வாழ்க்கையில இருந்துடலாங்கிற எண்ணம் எங்கிட்ட இருக்கும். ஆனால் நாங்கள் மரணத்தை நினைவு கூறும் போது நான் எங்களோட வாழ்க்கை என்ன செய்வோம், நாங்கள் என்றைக்கும் தயாராக நிலையில இருந்துகிட்டு இருப்போம். ஏ நாங்கள் இந்த டைம்ல மரணிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், அந்த நபிகள் நாயகம் சொன்ன கடைசி நேரம் என்ன, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கடைசி நேரத்தை வச்சுதான் என்ன செய்ய முடிவெடுக்க முடியும். சில டைம்ல என்ன செய்வோம், முஸ்லீமா பிறந்திருப்பாரு, சிலர் தான் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் இணைவச்ச நிலையில மரணிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் என்ன செய்யறாரு, முஸ்லீமா இருந்து கொஞ்ச நாள் இருந்தவர்களே அவரோட வாழ்க்கையில என்ன செய்யும், அந்த மார்க்கப்பற்றுல மார்க்கப்பற்றோடு இல்லாதனால அவங்க சில காரியங்களை மார்க்கத்துக்கு முரணான காரியங்களா இருக்கலாம், போதை வஸ்துக்களாக இருக்கலாம், வட்டி வியாபாரமா இருக்கலாம், எல்லாத்துலயும் என்ன செய்வான், மனுஷர் அந்த சைத்தான் என்ன செய்ய கொண்டு போவதா செய்வான். அந்த நிமிஷத்துல அவங்க மரணம் வந்துருச்சுன்னா அந்த நிலைமை என்ன செய்யும், கேள்விக்குறியாயிரும். அப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும், எங்கட எண்ணம் என்னைக்கு இருக்கணும், எங்கட மரணம் வயசு இல்ல, அந்த ரெண்டு நேரமும் தயாராக இருக்க வேண்டும் என்று நாங்க உறுதியா என்ன செய்யணும், அந்த வாழ்க்கையில நாங்க நடைமுறைப்படுத்தணும். அதே மாதிரி நபி அல்லாஹ் சொல்றான், அல்குர்ஆன்ல சொல்றான், என்ன செய்வான், அல்லாஹ் விதிச்சதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு நடக்காது. ஏன்னா நாங்க முஸ்லீமாக நாங்க என்ன செய்யறோம், சொர்க்கத்தை நாங்க உறுதியா நம்புறோம், ரிஸ்க் என்ன செய்யறோம் நாங்க நம்பியிருக்கோம், எப்படி அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிப்பான், எங்களுக்கு உணவு எங்களோட வாழ்க்கைக்கு அனைத்துமான் தருவாங்கிற நம்பிக்கை இருக்கிற மாதிரியே அல்லாஹ் விதிச்சதுதான் எங்களுக்கு நடக்குங்கிற நம்பிக்கையை நாங்க உறுதியாக என்ன செய்யணும், நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி இதெல்லாம் நாங்க வந்து வாழ்க்கையில உறுதியா இருந்தா நீங்க பாப்பீங்க, இந்த மாசம் வந்து துல்ஹஜ் மாசமா இருக்குது, இந்த மாசத்தை வந்து
துல்ஹஜ் அஜ் நாள என்னது இப்ராஹிம் நபியும் அவருடைய குடும்பமும் செஞ்ச தியாகத்தை பத்தி தான் என்ன செய்வா அல்லாஹ் அந்த ஒவ்வொரு வருஷமும் என்னதான் இஸ்லாத்துல ஒரு அடிப்படை கடமை தான் அஜ். இந்த அஜ்ஜை பொறுத்தளவுல என்னது அஜ்ஜு நாளே வந்து தியாகம் அந்த இப்ராஹிம் நபியோட தியாக திருநாள் நாங்க எடுத்துக்கிட்டோம்னா சும்மா சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா அவரோட ஒவ்வொரு விஷயத்தை பார்த்தோம் அல்லாஹ் எந்த அளவு இருக்கிறாங்க இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுவான் இந்த அளவு சொல்றான் அவர் வந்து எந்த அளவு உறுதியா இருந்தாரு அல்லாஹ் சொல்லுவா இப்ராஹிம் நபி சொல்லும் போது ஒரு சமூகம் சொல்லுவான் அல்லாஹ். ஏன்னா அவருடைய அந்த அந்த ஈமான்ட உறுதி ஏகத்துவ பிரச்சாரம் அவர் செஞ்ச தியாகத்தை எல்லாம் சொல்லும் அல் குர்ஆன்ல படிப்படியா பார்க்கும் போது நாம் இந்த மார்க்கத்துல என்ன செஞ்சிருக்கிறோங்கிறத எங்களுக்கு தெரியாது. நாங்க எங்கட உறவுகளுக்கு இந்த சத்தியத்தை சொல்றதுல அது நெருக்கமான உறவா இருக்கும். தன் மகன் செய்யற பிழைய கூட சொல்றதுக்கு யோசிக்கிறோம். தன்னோட சகோதரி ஒரு பிழைய செய்யும் போது அதை தடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம். அவர் என்ன செய்யறாரு இப்ராஹிம் நபி செய்யறாரு எந்த அளவு செய்யறாரு அந்த சமூகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிலைகள் அந்த சமூகமும் அவரோட பெற்றோரும் அவர் தந்தையும் என்ன செய்யறாரு சிலை வணங்கக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப கேக்குறாரு இது என்னதுக்கு வணங்குறீங்கன்னு சொல்லி அவரு விளக்கம் கொடுக்கறாரு ஏன் வணங்குறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது எங்களோட முன்னோர்களும் இதை வணங்குனாங்க அதுதான் நாங்க வணங்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த சமூகம் சொல்லும். அப்ப சொல்லுவாங்க அப்ப முன்னோர்கள் செஞ்ச முன்னோர்கள் வழிகேட்டுல இருக்கிறாங்களே அவரோட பிரச்சாரத்தை பாருங்க முன்னோர்கள் செஞ்ச பிள்ளைய ஒட்டச்சு சொல்றது என்னன்னா சில விஷயங்கள்ல நாங்க சத்தியத்தை சொல்லும் போது அந்த அட்ஜஸ்ட் பண்ணும் போது வந்து அவங்களுக்கு சரியா படாது விஷயம் போவாது. அவங்கள சொல்லும் போது நாங்க என்ன செய்யணும் சரியா அல்லாஹ் சில இடங்கள்ல சொல்லுவா நீங்க என்ன செய்யணும் அடிச்சு சத்தியத்தை உடைச்சு சொல்லுங்கன்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி சொல்றாரு நீங்க வழிகேட்டுல இருக்கிறீங்களே நீங்க வந்து உண்மையில இல்ல நீங்க பொய் செய்யறீங்களேன்னு சொல்லி சொல்லும் போது அந்த சமூகம் சொல்றோம் நீ வந்து இல்ல நீ வந்து என்ன விளையா உண்மையை தான் சொல்றியா அல்லது விளையாட்டுக்கு சொல்றியான்னு சொல்லி அந்த சமூகம் பேசும். அப்ப சொல்லுவான் அல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க வானத்தை பூமியை படைச்சு அல்லாஹ் வணங்க இது ஒரு வழிகட்ட கொள்கைன்னு சொல்லி சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க இல்ல எங்களோட முன்னோர்கள் செஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு வரோம் இது வந்து நான் முன்னோர்கள் செஞ்சதான் செய்வோம்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் மீது ஆணையாக நீ என்ன செய்றீங்க நீ ஒரு கேவலமான செயலை செய்யறீங்கன்னு சொல்லி அந்த சமூகத்துக்கு பிரச்சாரம் பண்ணுவாரு. அது மட்டுமான சொல்லும் போது அதை சொல்லிட்டு சொல்லுவாரு நீங்க வணங்கக்கூடியதை நான் உடப்பேன்னு சொல்லுவாரு. அவர் சொல்லுவாரு என்னது நீ வணங்கக்கூடிய அந்த சிலைகளை நேரடியா சொல்றாரு என்னது ஏன்னா அந்த சமூகம் சிலை வணங்கக்கூடிய அதான் அல்லாஹ் சொல்லுவான் 29வது அத்தியாயம் 25வது வசனத்துல சொல்றான் அவர்கள் என்ன செஞ்சாங்க அவங்க அன்பின் காரணம் உலக வாழ்க்கையில் அவன் அன்பின் காரணமாக சிலைகளை வச்சு வணங்குனாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க இந்தியாவில வந்து சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறாரு அவருக்கு என்ன செய்யறாங்க ஒரு சிலையை கட்டி வச்சிருக்கிறாங்க சிலையை கட்டி மாலை போட்டு பிறந்த நாள் கொண்டாடி இன்னொரு 150 வருடம் வரும்போது அவரே ஒரு கடவுள் ஆக்கிடுவாங்க இந்த கிரிக்கெட் உலகத்துல. இந்த அளவுல என்ன செய்யறாங்க அல்லாவே சொல்றான் அல்லாவை அன்றி அவங்க நேசத்தின் காரணமாக ஒரு நேசத்துலதான் என்ன செய்யுது குப்பு உருவாகி நீ சொல்றாங்களே முஸ்லிம்களாக பிறந்து இன்னைக்கு தரிக்கத்து சமூகம் என்ன செய்யறாங்க அவங்களோட பேர்ல நேசம் அந்த ஒருத்தர் அவுளியா இந்த அவுளியா இருக்கிறாரு அந்த அவுளியா இருக்கான்னு சொல்லி அவங்க மேல நேசத்தின் மேல என்ன செய்ய அவங்களோட சிலையை செய்ய இல்லாத ஏன்னா அவன் இஸ்லாமிய சமூகத்தை தெரியும் சிலை வழிபடுறது இல்லாம சொல்லி தெரியும் அதனால சமாதியை கட்டி வச்சிருக்காங்க. அவங்கள அவங்க இங்கேயும் சொல்லிட்டு போல என்ன செலவைங்க எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி சொல்லல அந்த மாதிரி இந்த சமூகம் என்ன செய்யுது அவங்களுக்கு வந்து நாங்க என்ன செய்யறோம் அவங்களோட பேர்ல என்ன சரி நாங்க கந்தரி கொடுக்கணும் பத்தம் கொடுக்கணும் இப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அவங்களோட பேர்ல ஒரு ஜியாரத்தை செஞ்சு அவங்கள்ட்ட போயிட்டு உதவி தேடக்கூடியவராக இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் இருந்துகிட்டு இருக்குது. ஏன் இவங்க என்ன செய்யல அந்த சரியான மார்க்கத்தை வஹி அல்லாட ஏகத்துவத்தை பின்பற்றல. இப்ராஹிம் நபி சொல்றாரு எந்த சொல்றாரு அவங்க பேச அவங்களுக்கு என்ன செய்யும் மனிதனாக இருந்தாலும் சிலைகள் அல்லாஹ் சொல்றாங்க என்னது அவங்க பேச தெரியாது அவங்க காதை கொடுத்து கேட்க முடியாது அவர்களுக்கு என்ன நடந்தாலும் அவர்களுக்கு அறியாதே நீ வணங்குறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் அல்குர்ஆன்ல கேட்பான். ஏன்னா அந்த அளவுல என்ன செய்யுது அந்த உலகத்துல வந்து நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னது நாங்க இந்த ஏகத்துவ கொள்கையில நாங்க பிறந்துட்டோம் ஈமான் பண்ணிட்டோம் நாங்க அப்படியே சொருக்கம் போல நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த கொள்கை விஷயத்துல இந்த மார்க்க விஷயத்துல இந்த அளவுக்கு அந்த மார்க்கம் சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல நாங்க என்ன செய்யணும் இதை கொண்டு போயிட்டு சேர்க்கிற நாங்க பயணிக்கிறோம். அதே மாதிரி இப்ராஹிம் நபி சொல்றாரு நான் அந்த சிலையை என்ன செய்யறாங்க நான் சொல்றாங்க சிலையை உடப்பேன்னு சொல்லி சொன்ன பிறகு அடுத்து சொல்றாங்க அந்த சிலையில என்ன செய்யறாங்க சமூகத்துல சொல்லிட்டு ஒரு குறைய பெரிய சிலையை வச்சுட்டு சின்ன சிலையெல்லாம் உடைச்சு விட்டுறாங்க. உடைச்சிட்டு வந்து கேட்கிறேன் உடைச்சதுக்கு தெரியும் இந்த பிரச்சாரம் வந்து இப்ராஹிம் நபி என்ன செய்யறோம் தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு சத்தியத்தை என்ன அந்த சமூகத்தை எதிராக தந்தையும் இணைவிப்பு கூடியவர் இருக்கிறாரு. அப்ப வந்து கேட்கும் போது சொல்றாரு அவர் லொஜிக்கா ஏன்னா அவர் வந்து
ஒரு சத்தியத்தை சொல்லி சிந்திக்கக்கூடிய மாதிரி பேசுற எப்படி சொல்றாரு, அந்த பெரிய செல்லை தான் உடைச்சிருக்கும், பெரிய செல்லிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கீங்களே, பெரிய செல்லிட்ட இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கீங்களேன்னு சொல்லி சொல்லும் போது பெரிய செல்லிட்ட கேட்கும், ஏன்னா அந்த செல்ல பேசாதுன்னு தெரியாதான்னு சொல்லி அந்த சமூகமே என்ன செய்யும், அவங்களே சொல்லுவாங்க பெரிய சிலைக்கு வந்து அவர் பேச சிலைக்கு பேச தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்பாங்க. அப்ப இதுல என்ன அது விளங்குதுன்னா, அப்ப சிலைகளை போடு அந்த அந்த சிந்தனைய அந்த சமூகத்துல நாங்க எங்கட சமூகத்துல ஒரு பிழைய சத்தியத்தை நாங்க பிழைய சொல்றது நாங்க ரொம்ப யோசிக்கிறோம். எதுக்கு சமூக புறக்கணிப்பு நடக்கும், உறவுகள் வந்து எங்களை என்ன சரி சொல்லுவாங்க, எங்களுக்கு என்ன சரி அநியாயம் நடக்கும்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். ஆனால் இப்ரான் நபி அப்படி இல்லை, சத்தியத்தை ஒரேதான் சொல்லணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது மட்டுமா, அதே மாதிரி என்ன செய்யறாங்க, அதை சொல்லிட்டு சொல்லும் போது என்ன சொல்றாங்க, இந்த சமூகம் என்ன செய்யுது, இவன் வந்து புது கொள்கையை கொண்டுட்டு சொல்லி இவங்க நிறைய என்ன செய்யறாங்க, அந்த இப்ரான் நபி எதிராக பிரச்சாரம் பண்றாங்க. அதே மாதிரி என்ன செய்யுது, அவட தந்தையை பொறுத்தளவுல என்ன செய்யறாரு, அவர் வந்து கடுமை என்ன செய்ய அவர் சொல்றாரு, மகனே அவர் தந்தையும் இணைவைக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அவரும் என்ன செய்யறாருன்னா இவரோட பிரச்சாரத்தை சொல்லும் போது சொல்றாரு, நம் தந்தையை அவர் இறக்கமா சொல்றாரு, தந்தையே நீ வணங்கக்கூடியதுக்கு ஒரு சக்தியும் இல்ல, நீங்க என்ன சைத்தானை தான் வணங்குறீங்க, நீங்க சத்தியம் பக்கம் வாங்கன்னு சொல்லி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, என் அருமை மகனே நீ என்ன செய்ய இந்த கொள்கையை நாங்க வளர்ந்து வந்த கொள்கையை விட்டு என்ன செய்ய இதை வந்து விட இயலாது, நீ இந்த கொள்கையை விட்டு நீ எதிர்ப்பு பிரச்சாரம் செய்யணும், உன்னை கல்லால் அடிச்சு கொள்ளுவேன், நீ இந்த உள்ள இங்க விட்டு போயிருன்னு சொல்லி தந்தையை என்ன செய்யறாரு, தன் மகனை புறக்கணிக்கிறாரு. ஏன், இவர் இந்த சத்திய கொள்கையை சொல்லும் போது இணை வைக்க கூடியவங்க என்ன செய்வாங்க, சத்தியத்தை சொன்னாலே இணை வைக்கக்கூடிய எதிர்த்து பிரச்சாரமா தான் செய்வாங்க, எதிர்களுக்கு போவரத்தான் செய்யும். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல அல்லாஹ் வணங்குறதுக்கு எதிராக அல்லாஹ் வணங்குறதுக்கு எதிராக நிறைய என்ன செய்வாங்க, இந்த சமூகத்துக்கு எதிர்ப்பு நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து அந்த காலத்து ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு நபிமார்கள் எல்லா அனைவருக்குமே என்ன செய்யும், இந்த எல்லா நபிமார்களுக்கும் சோதனை உள்ளாக்கப்பட்டு தான் இருந்தாங்க. ஏன், சத்திய பிரச்சாரம் பண்ணாலே அப்படித்தான். அப்ப இந்த சமூகம் என்ன செய்யுது, இவங்க ஐடியா பண்றாங்க இதை வந்து விட்டுற கூடாது, இவங்களை என்ன செய்வோம், இந்த இவரை வந்து நாங்க நெருப்புல போடுவோம், இவரை என்ன செய்வோம், சமூகம் நாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இவரை நெருப்புல போடுவோம் சொல்லி என்ன செய்யறாங்க, முடிவெடுத்து என்ன செய்ய போடுறாங்க. அல்லாஹ் சொல்ற என்ன செய்யறான், இந்த நெருப்பு என்ன செய்ய எரியக்கூடியது, அதை சொல்ற அல்லாஹ் சொல்றான், அதுக்கு என்ன செய்ய குளிர் தன்மையை கொடுக்குறான். ஏன்னா அல்லாஹ் வந்து என்ன செய்ய அவங்க முடிவெடுக்கிறான், இவரை வந்து வைக்கிற டேஞ்சர்னு சொல்லி அந்த மாதிரி அந்த சமூகத்துல பிரச்சாரம் பண்றாரு. அது மட்டுமா, அதே மாதிரி அரசல் அவங்க என்ன செய்யறாங்க, அரசன் வந்து அவர் என்ன செய்ய அந்த காலத்துல அரசன்களுக்கு அரசன் பிரச்சாரம் பண்றாரு. அரசன் என்ன செய்யறான், இவர்கிட்ட லொஜிக்கா பேசுறான், இனி அவர் கேட்கிறார் நபி பிரச்சாரம் பண்ண சொல்றாரு, அல்லாஹ் தான் என்ன செய்யும் வாழ அல்லாஹ் தான் உயிர்ப்பிக்கிறான், அப்ப அவன் சொல்றான் நானும் உயிர்ப்பிப்பேன்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் மரணிக்க வைப்பான்னு சொல்லும் போது இவரும் என்ன சொல்லுவான், நானும் மரணிக்க வைப்பேன்னு சொல்லி சொல்லுவான். இத இந்த வாதத்தை என்ன செய்வான், நபி இப்ராஹிம் உடைக்கிறாருன்னா அல்லாஹ் வந்து கிழக்குலேருந்து சூரியனை உதிக்க வைப்பான், நீ மேற்குல இருந்து ஒதுக்கி வச்சு காட்டுன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா பாருங்க எவ்வளவு என்ன தாவா சத்தியத்தை பிரச்சாரம் பண்ணும் போது எப்படிதான் அந்த சத்தியத்தை நிலை இல்லாமாக்கலாம்னு சொல்லி அதுக்கு பாடுபடுவாங்க, அதுக்கு எதிர்ப்பு சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அறிவுபூர்வமா பேசி என்ன சொல்றாங்க, இத வந்து நீ நல்லா வந்து கிழக்குல சூரியனை ஒதுக்கி வைப்பா, நீ மேற்குல ஒதுக்கி வச்சு காட்டுன்னு சொல்லும் போது அவன் வாயெடுத்து போனான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்குர்ஆன்ல சொல்லுவான். இதுல என்ன நடக்குதுன்னா அவர் வந்து சண்டை ஊரா சொல்லு சமூகத்துக்கும் பிரச்சாரம் பண்றாரு, குடும்பமும் எதிரா இருக்குது. அதே மாதிரி என்ன நடக்குது, அரசனும் அரசனோடையும் தாவா செய்யறாரு. இன்னைக்கு என்ன செய்யறோம், நம்ம சமூக நம்ம சமூகத்திலே ஒரு பிழையை கண்ட தடுக்க முடியாம என்ன செய்யறோம், மௌனமாக அதை நியாயப்படுத்தக்கூடிய மாதிரி இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நாங்க வந்து சத்தியத்தை நாங்க என்ன செய்யறோம், சத்தியத்துல உறுதி இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, இந்த காட்டத்துல என்ன செய்யும் போது இது இப்படி நடக்குது அப்படி என்ன செய்யறாங்க, இதோட அப்படி சொல்ல ஹிஜ்ரத் போறாங்க. அப்ப ஹிஜ்ரத் போற நிலைமையில தான் ஹிஜ்ரத் போகும்போது தான் அவரும் அவர் என்ன செய்யறாரு, அவரோட மனைவியும் போகும்போது ஒரு அரசன் அந்த வேற ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல உள்ள அரசன் என்ன செய்யறான், அந்த அரசன்ற ஒரு பழக்கம் என்ன செய்யணும், திருமணமான பெண் என்ன செய்வானா அவன் என்ன அவன் எடுத்துக்கொள்வானா, ஏன்னா அவன்ட ஒரு பழக்கம் என்னது, அந்த ஒரு அரசன் என்ன செய்வானா அந்த ஊருக்கு யார் சரி போனாலும் திருமணம் முடிச்சவன் என்ன செய்ய அவன் எடுத்துக்க அந்த அவன் அனுபவிக்க பார்ப்பானா. அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்க, இப்ராஹிம் நபி சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேரும் அந்த சமூகத்துல சத்தியத்துக்காக இருக்கிறோம், அல்லாஹ் வணங்கக்கூடியவங்களா இருக்கிறோம், நான் உங்களை சகோதரன் சொல்லி சொன்னேன், நீ என்ன செய்யுங்க இந்த சத்தியத்தை என்ன செய்யுங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் என்ன செய்யுங்க, நீங்க வந்து அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லும் போது அவர் அழைக்கிறார் அந்த பெண், அன்னை சாராவை அழைக்கும் போது அந்த சாரா அன்னை என்ன செய்யறாங்க, அல்லாவை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், நபிய நான் உறுதியாக ஈமான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தொழுந்துட்டு என்ன செய்யறாங்க, துவா கேட்கிறாங்க, இவன்ட்டு இருந்து எனக்கு என்ன செய்யும் பாதுகாப்பு தாயா இல்லன்னு சொல்லி கேட்கும் போது
அவன் அந்த அந்த அன்னை சாராவை அவன் அடையும் போது என்ன செய்யறா, அவனுக்கு என்ன அடைய வரும்போது அவன் வலுப்பு வந்து அவன் அதை ஒன்னும் செய்ய முடியாம ஆகுது. அதே மாதிரி அடுத்து என்ன அவன் மரணிக்கிற மாதிரி இருக்கும்போது துவா, அப்ப நிக்கும் துவா கேட்கிறாங்க, திருப்பி அவனுக்கு நல்லா வருது, திருப்பி அதே மாதிரி மூன்று தடவை மாதிரி என்ன செய்யறாங்க, அவன் அடைய வரும்போது எல்லாம் அந்த துவா கேட்ட பிறகு அல்லா மேல உறுதியில அந்த 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 தொழுகையிலும் பொறுமையிலும் கேட்ட பிறகு அவன் என்ன செய்ய அவன் பயந்துடுறான், என்னது எங்களுக்கு உசுறு உயிரது சிறு பெய்யுமோன்னு சொல்லி ஒரு அன்பளிப்பாக என்ன செய்யறான், ஒரு அடிமை என்ன செய்யறா, அன்பளிப்பா இப்ராஹிம் நபிக்கு தந்து இந்த சைத்தான விலகிவிட்டுன்னு சொல்லி அவன் பயந்து போயிடுறான். அப்படி போன பிறகு அப்ப என்ன செய்யுது, அந்த அடிமையாக வரவன் தான் ஆஜரா, ஆஜரா அலைஹிஸ்ஸலாம், ஆஜரா அம்மை, ஏன்னா இந்த மனைவி வந்து அடிமை சாராவா இருக்கிறாங்க, அவனுக்கு ஒரு பிள்ளை கிடைக்குது, அடிமை ஆஜருக்கு பிள்ளை கிடைச்சப்பறம் அவன் மனைவி ஆயிடுவாங்க. அந்த ஆஜரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஆஜரா அல்லாஹ் தியாகத்தை சொல்ற அல்லாஹ் சொல்லுவான் வந்து இந்த இந்த அஜ அடிப்படையா கொண்டது என்னது, அல்லாஹ் ஆஜரா என்ன சொல்றான், அவளுக்கு ஒரு கட்டளை வருது, இந்த பள்ளத்தாக்குல நீ என்ன செய்யுங்க, இந்த பள்ளத்தாக்குல அது எந்த ஒரு பயிற்சி நிலையும் இல்லாத இந்த அந்த ஆலயம் உள்ள மக்கள் ஆலயம் இருக்குது, எந்த ஒரு பயிற்சியும் இல்ல, மக்கள் சமூகம் இல்லாத இடத்துல சிறு குழந்தையா இருக்கிறாரு இஸ்மாயில் நபி. இஸ்மாயில் நபியும் ஆஜராலயம் என்ன ஆஜர மையம் என்ன சொல்ற கொடுத்து அங்க நிறுத்தப்படுது, ஏன் சொல்ற அல்லாத கட்டளை வருது அங்க போயிட்டு நிறுத்தப்படுறாங்க. அங்க நிறுத்த பாருங்க அந்த தியாகத்தை பாருங்க, எப்படி அவங்க அந்த அல்லாஹ் வந்து உற்ற தோழன்னு சொல்லி இப்ராஹிம் சொல்றானா, லேஸ்பட்ட காரியம் இல்ல. இன்னைக்கு ஒரு எந்த ஒரு பயிற்சியும் இல்லாம மனித கூட்டமே இல்லாத ஒரு இடத்துல தனது மனைவியை கொண்டு விட்டு வைக்கிறதுங்கிற லேஸ்பட்ட காரியம் இல்ல. அப்ப நபிக்கு அல்லாஹ் சொல்ற என்னது, அப்ப அவள் அவர் துவா கேட்கிற, ஏன் அல்லா இவங்கள நான் நீ சொன்ன அடிப்படையில செஞ்சுட்டேன், அவங்களுக்கு என்ன சரி அந்த சமூகம் என்ன மனித சமூகம் வரக்கூடிய மாதிரி ஆக்கிரு, கனி வர்க்கங்களை எல்லாத்தையும் அவங்க சேர்த்து செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லி அவங்க அல்லாவோட துவா கேட்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சார் அந்த அந்த நிலையில இருக்கும்போது ஒண்ணுமே இல்ல. அப்ப இருக்கும்போது என்ன நடக்குது, அவங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயங்கள் கொஞ்சம் ஈச்சம்பலம் இருக்குது, அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் இருக்கு, அது முடியுது. அப்பதான் என்ன செய்யலாம் நான் ஆஜரா அலைஹிஸ்ஸலாம் என்ன சார் தண்ணிக்கா ஓடுறாங்க, சஃபா மருவா மலையில ஓடும்போது தான் ஜம்சம் கிணறு என்ன சரி கால் அந்த இஸ்மாயில் நபியிட்ட காலடி பட்டு ஊற்றாக வருது. இன்னைக்கு இன்னைக்கும் என்ன செய்யலாம் சொல்றாங்க, இன்னைக்கு உலகமே சொல்லுது ஒரு அற்புதம், ஒரு உயர்ந்த அற்புதம் தான் அந்த ஜம்சம் நீர் தான். ஏன்னா இன்னமும் ஒரு சின்ன ஒரு குழாயாக இருந்துகிட்டு உலகத்துக்கே தண்ணி என்ன செய்யும், தண்ணி வந்துகிட்டு இருக்குது, அந்த அளவுல என்ன செய்யும், இது ஒரு அற்புதமா திகழ்ந்துகிட்டு இருக்குது. இந்த மாதம் 5000 to 10000 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இருந்து இந்த இந்த நீர் என்ன ஜம்சம் நீர் நமக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த ஒரு சமூகத்துல என்ன செய்யறாங்க, அந்த இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க, தியாகத்தின் மத்தியில அந்த குடும்பத்தையும் கொண்டு போயிட்டு அங்க வைக்கிறாங்க. வச்ச பிறகு என்ன நடக்குது, அது கொஞ்ச நாள்ல என்ன செய்யும், அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன செய்யறாரு, அப்ப சிறு அது நடக்குது, அது கட்டமா அதுக்கடுத்து சரி இஸ்மாயில் நபி வந்து ஒரு வயந்த ஒரு பருவமான நிலையில இருக்கிறாங்க. அந்த பருவமான நிலையில அடையும் போது நபிக்கு வந்து கனவு வருது. எப்படி கனவு வருது, நீ என்ன செய்ய உன் மகனை அறுத்து பலியிடுற மாதிரி கனவு வருது. நபிகள் நபிமார்களுக்கு இந்த கனவுகள் வந்தா என்ன செய்யும், அது வந்து வகை அல்லாட கட்டளை வருது. அப்ப வந்து தன் மகன்கிட்ட கேட்கிறா, எப்படி அந்த குடும்பம் பாரு, அந்த அந்த மனைவியா இருக்கலாம், இப்ராஹிம் நபியா இருக்கலாம், அவரோட மகன் கூட என்ன சொல்றாரு, அவர் வயந்த ஒரு பருவமான நிலை அவர் நிலையில சொல்றாரு, என்னது உன்னை அறுத்து பழியிடும் போல கனவு கண்டு, ஏன்னா அந்த சமூகத்துல அந்த இன்னமும் தெரியும் மனித சமூகத்தை என்ன செய்யும் இந்த பழியிடுற சம்பந்தமா வந்து அந்த காலத்துல பாலம் கட்டுறதுக்கு நிறைய இந்தியாவில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் பழியிடுற பழக்கம் இருக்கும் ஜாகிலிய பழக்கத்துல, அல்லாத எல்லாம் ஆக்கிட்டான். அப்ப அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த மாதிரி அவர் வந்து என்ன செய்ய ஒரு பருவமான நிலையில இருக்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர் அந்த ஈமான் என்னமா சொல்லுது, அந்த இஸ்மாயில் நபி சொல்றாரு, நான் என் தந்தையே நான் என்ன செய்வேன், நீங்க அறுக்கும்போது நான் பொறுமையா இருப்பேன், அல்லாஹ்வை பொறுமையை காண்பேன்னு சொல்லி அவரும் சொல்றாரு. அந்த அவர் என்ன செய்ய அந்த அறுக்க போகும்போது அப்பதான் அல்லாஹ் கட்டளை உண்மைப்படுத்துற, எப்படி நீ வந்து நான் சொன்ன கட்டளை உண்மைப்படுத்திட்டேன்னு சொல்லி ஒரு குருபான என்ன செய்யும், ஒரு நீ என்ன செய்ய ஒரு பழிப்பிரியான அழித்து பழியிடுன்னு சொல்லி அல்லாஹ் அவருக்கு இப்ராஹிம் நபி கட்டளையிடுறான். இதை கொண்டு நாங்க என்ன விளங்குதுன்னு சொல்லி பார்த்தால், இப்ராஹிம் நபியும் அவரோட குடும்பமும் இந்த சமூக அந்த சத்தியத்துக்காக இந்த உண்மை மார்க்கத்துக்காக செஞ்ச பிரச்சாரம் இந்த அந்த தியாகம் அந்த அல்லாஹ் கட்டுப்படுறது அந்த கீழ்படுறதுல அவங்க என்ன முன்னோடியா இருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும், இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்மட உறவுகளா இருக்கலாம், நம்மளது சகோதரர்கள் இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், நம்மட பெற்றோர்களா இருக்கலாம், என்ன செய்யும் இந்த மார்க்கம் சொல்லி வந்தால் என்ன செய்யும், இன்னைக்கு மார்க்கம் நான் எடுத்துக்கிட்டாலே அவங்க வந்து ஒரு பொதுபோக்கா நிலையில ஏதோ முஸ்லீமா பிறந்துட்டோம் கலிமாவோட மரணிப்போங்கிற நிலையில தான் இருக்கிறாங்க. இந்த சத்திய பிரச்சாரத்தை இன்னொருத்தருக்கும் இந்த சத்தியத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கணும், உண்மை இந்த சமூக ரீதியை நாங்க உண்மையை கொண்டு போயிட்டு சேர்க்கணுங்கிற விஷயத்துல நாங்க ஒரு கவனம் மட்டும்தான் இருக்கிறோம். என்ன காரணம்னா அந்த நாங்க அல்லாத விஷயத்துல இதன் இதை நம்மளால ஒருத்தருக்கு நேர்வழி கிடைச்சி
நம்மட இந்த சத்திய பிரச்சத்தால ஒரு சமூகம் நேர்வழி பெற்றால் எவ்வளவு நன்மை கிடைக்குங்கிற சிந்தனை இல்லாதனால அந்த அந்த வெளி உள்ளாதனால நாங்க என்ன செய்யறோம், பிறந்ததுக்காக நாங்க என்ன செய்யும் முஸ்லிம்களாக அமல்களை செஞ்சுட்டு அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை செஞ்சுட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அது இந்த மார்க்கம் அல்லாட அந்த இந்த மாதம் வந்து எங்களுக்கு துல்கஜ் அந்த 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 தியாகம் தான். நாங்க தியாகங்கிற எடுத்தாலே நாங்க என்ன செய்யறோம், இந்த சாதாரண கடமைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒழிஞ்சு நாங்க மார்க்க விஷயங்களை தியாகங்களை செய்யறது இல்ல. ஆனா நாங்க என்ன செய்யணும், இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்தி நாங்க என்ன செய்யணும், மார்க்கத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கிறதும் அதே மாதிரி அந்த தியாகம் செய்யக்கூடியவளாக நாங்க மாற வேண்டும். இந்த மார்க்கம் வந்து நாளைக்கு மறுமையில் இந்த உலகத்துல நாங்க என்னத்தான் உலகத்துல பெரிய அளவுல பொருளாதாரத்தை உச்சக்கட்ட நிலை அடைஞ்சாலும், இந்த உலகத்துல பெரிய ஒரு அழிவாளி, பெரிய டாக்டர், இன்ஜினியர், பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் அல்லாஹ் மறுமையில எதிர்பார்க்கிறது அல்லாஹ் விஷயத்தை தான். அல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம ஒருத்தர் வந்தானா அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அந்த வகையில நாங்க என்ன செய்யணும், இந்த இந்த நாமளுக்கு கிடைச்ச இந்த நேர்வழியில இந்த நேர்வழி அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக நாங்க மாறி மறுமையில என்ன செய்யணும், ஜன்னத்துல் பிரதோஸ்க்கு சொல்ல வேண்டும் என்று கூறி கொடுத்துக் கொள்கிறேன். பாக்குறது அவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.